தளபதி 69 படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கிங் அப்டேட்றது வந்து கிடச்சிருக்குங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தோம். இந்த ஒரு நடிகர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் இருந்தால் சும்மா தரமாக இருக்கணும்னு வந்து சொல்லிட்டு, பட் அவருக்கு என்ன நடந்திருக்கு இந்த தளபதி 69 படத்தில். அண்ட் அதே சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம், படத்தோட ஷூட்டிங்கிறது இப்போதைக்கு போயிட்டுருக்கு, படத்தோட ஷூட்டிங் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்த சில அப்டேட்ஸ்லாம் எப்போ வரப்போகுதுன்றதுக்கான அனைத்து தகவலும் நம்ம தெளிவில் வந்து பார்க்க போகிறோம். இது கூட நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா சார்ந்த அப்டேட் தெரிஞ்சுங்க. அது தளபதி படமாக சரி, அஜித் சார் படமாக சரி, ரஜினி சார் படமாக சரி, எல்லாரோட படத்தோட அப்டேட்டும் ஈக்குவலாக நம்ம சேனலில் வந்து கொடுத்துருவோம். இந்த விடைகள் வந்து என்றாலும் நம்ம தளபதி விஜய் அவங்களுடைய ஹெச் வினோத் டேரக்ஷனில், நம்மளோட கேவின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், நம்ம அனிருத் அவங்களுடைய சில, பூஜா ஹெக்டே, நம்மளோட நாராயண், அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார், பிரியாமணி, ஜிவிஎம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய திரைப்பட்டாலுமே இருக்குங்க இந்த படத்தில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமூகம் வந்து இந்த தளபதி 69 இருக்க போது. அண்ட் முக்கியமான விஷயம், தளபதி பாலிடிக்ஸுக்கு முன்னாடி அந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நடிக்க போகிற அந்த கடைசி படம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனாலேயே மிகப்பெரிய கூடுதல் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உலகமெங்கும். அண்ட் அதே சமயத்தில் தளபதி ரசிகர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்னு வந்து சொல்லலாம் இந்த படத்தை மாற்றி. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வரும்போதுமே கேட்குறதுக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்து தளபதி ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் இப்போதைக்கு மேட்ரு ரசிகர்களுக்கு வெளியில் வந்து, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து போயிட்டுருக்காரு. அவரோட லுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஆஃப்லைன் லுக்கில் கொஞ்சம் அந்த டை அடித்த மாதிரி ஒரு லுக்காக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க படத்தில். ஸோ பார்க்கலாம் அது எப்படி அவுட்புட்டில் வரப்போகுதுன்றது, என்ன மாதிரி லுக்கு செட் பண்ணியிருக்காங்கன்றது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா படம் பொறுத்தவரைக்குமே வந்து ஒரு ஆர்மி பேஸ்டு ஒரு விஷயங்களும் அண்ட் போலீஸ் பேஸ்டு விஷயங்களும் சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அரசியலும் இந்த படத்தில் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று இருக்குன்றதுனால தான் அந்த இடத்துல இப்போதைக்கு ஷூட் பயங்கரமாக வந்து மும்முரமாக போயிட்டுருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம பூஜா ஹெக்டே படத்தோட ஷூட்டில் இருக்காங்க. ஸோ பூஜா ஹெக்டே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த சாங் ஷூட்லேயே இருந்தாங்க. இப்போ இந்த 16வது நாள் வந்து ஷூட் பண்ணியிருக்கதான் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி. ஆப்வியஸ்லி இன்றைக்கி ஒரு 20 நாள் கிட்ட ஷூட் முடிஞ்சிட்ருக்கோம். ஹெச் வினோத் பயங்கர பக்காவாக படத்தை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட சிவராஜ்குமார், அதாவது பார்த்திங்கன்னா கர்நாடகா சக்கரவர்த்தி, ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் ஆஃப் கர்நாடகான்னு வந்து சொல்லலாம், நம்ம ஜெயிலர் படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவரோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ மஃப்டி 2 தான் நினைக்கிறாரு. ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி தளபதி 69 படத்தில் என்னை வந்து கேட்டுட்டாங்க ஹெச் வினோத் அவங்க, தளபதி கூட வந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இப்போதைக்கு அரசியல் போகிறாரு, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் படம் நடிக்கலாம், அவர் படம் நடிக்கிறது நிறுத்திடக்கூடாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். என்னை வந்து கேட்டிருக்காங்க ஒரு பைவட்டல் ரோல் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி 69 படத்தில் வந்து நம்மளோட சிவராஜ்குமார் ஏதோ சில வித காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா வந்து வெளியேறி இருக்காருன்ற மாதிரி ஒரு தகவல்ன்றது அவர் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவாக வந்திருக்குங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஹெச் வினோத் தான் வந்து ரீசெண்டாக ஒரு 1-2 வீக் முன்னாடி வந்து போய் சொல்லியிருந்தாரா என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி 69 படத்தில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இல்லை சார், கண்டிப்பாக என்னோடய ஃப்யூச்சரில் வரப்போகிற படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாராம். தெரில, அவர் ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார், என்னென்னா என்னோடய ரோல் எப்படி ஷேப் அப் ஆகி வரப்போகுதுன்னு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பார். மேபி அவரோட ரோல் ஏதாச்சும் வந்து நம்மளோட ஹெச் வினோத் வந்து பார்க்கும்போது அவருக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட சிவராஜ்குமார் இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல்ன்றது இப்போதைக்கு வெளியாகிருக்கு. இது பார்த்திங்கன்னா 100% அஃபிஷியல்ன்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். அண்ட் ஒரிஜினலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க படத்தோட படக்கூட. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க அவர் வந்து டாக்ஸில் இருந்திருக்காரு, பட் நம்மளோட ஹெச் வினோத் பார்த்திங்கன்னா அவரை வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காருன்ற தகவல்ன்றது அஃபிஷியலாக அவர் வாயிலேருந்தே வந்துருச்சுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக்கான அப்டேட்ன்றது பார்த்திங்கன்னா வர டிசம்பர் 1 வீக் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் டேட்டுக்கான அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா கூடிய வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீ நினைக்கிறீங்கிறத மறக்காமல் வசதி பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா சந்தை அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய் கேஸ் அடுத்த வீடியோ செய்யலாம்.